மணிகண்டன், நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக தங்களது எழுத்தை சுவாசமாக கொண்டுள்ளேன். சுபத்துவம் மற்றும் சூட்சும வலுவை இப்போதுதான் நன்கு புரிந்து கொண்டுள்ளேன். நன்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, எனக்கே என்ன புரியல, உங்களுக்குள்ள புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆயுளை பற்றி குறிப்பிடுகையில் லக்னத்தின் சுபத்துவம் லக்னாதிபதியின் குறையை நிவர்த்தி செய்யும் என்று சொல்றீங்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இயற்கை சுபராகிய பங்கமற்ற குபரு, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆயுளை பற்றி குறிப்பிடுகையில் லக்னத்தின் சுபத்துவம் லக்னாதிபதியின் குறையை நிவர்த்தி செய்யும்னு சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை. அதாவது மணிகண்டன் கோயம்புத்தூர் என்ன கேட்குறீங்க, கடந்த சில ஆண்டாக உங்களை படிச்சுக்கிட்டு வரேன், சுபத்துவம் சூட்சுமாவில் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆயுளை பற்றி சொல்கிற போது லக்னத்தின் சுபத்துவம் லக்னாதிபதியின் குறையை தீர்க்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆயுளுக்கு லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி அந்த மாதிரியான அமைப்புகள், ஆயுள் காரகன் அந்த அமைப்புகள் தேவை. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இயற்கை சுவராகிய பங்கமற்ற குரு லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு அட்டமாதிபதி ஆகும்போது கண்டிப்பாக அவரது பார்வை ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு காரணியாகிறது. இப்போ தான் சொன்னீங்க சுபத்துவ சூட்சுமாவில் எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன்ட்டு. அடுத்த வரியிலேயே நீங்கள் நல்லா புரிஞ்சு வைக்கலன்றதை நிரூபிக்கிறீங்க பாருங்க. நன்கு புரிந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்க. 26 வயது மணிகண்டன், அடுத்த வரியிலேயே அதை நல்லா புரிஞ்சுக்கலன்றதை நீங்களே காட்டுறீங்க. வயது ஏற ஏற, ஜாதகங்களை பார்க்க பார்க்க பார்க்க, அனுபவம் ஏற ஏறத்தான் நமக்கு சில விஷயங்கள் பிடிபடும். அப்படித்தான் மனித வாழ்க்கையே, அப்படித்தான். நிச்சயமாக நான் வந்து ஜோதிடத்திற்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு நிலையிலும் ஒரு 60 வயது நபரின் அனுபவம் நமக்கு 30 வயசில் வராது. அந்த காலம் அனுபவம்ன்றது மிக உயர் நிலையில் கொண்டு போய்விடும். இப்போ பாருங்க, என்ன சொல்றீங்க பாருங்க, லக்னம் ராசிக்கு அட்டமாதிபதியாக ஒரு சுபகிரகம் வரும்போது அவருடைய பார்வை பங்கப்படுத்துன்னு சொல்றீங்க. சரி, தப்பு முழுக்க படிச்சிடறேன். காரணி ஆகிறதுனே கொடுத்துட்டீங்க, ஆகிறதா நீங்கள் கேட்கல, அப்படித்தான் ஆகணும்னு முடிச்சிட்டீங்க. இதனை நான் அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். இதில் வந்து இதனை நான் அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை என்ன, படிக்கிறதுனால வர்ற வார்த்தை. நிறைய பேர் இது வந்து உண்மைதான். மானசீகமாக யார் ஒருத்தர் பிடிச்சி போதோ அவருடைய பாதிப்பு நம்முடைய எழுத்துக்களில் வரும். ஆக முகநூலில் எழுதுகின்ற நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக 2011 முகநூல் மற்ற எழுத்துக்களில் என்னை படித்து உங்களை மாதிரி சுவாசமாக கொண்டுள்ளேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எழுத்து நடையின் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். முகநூலில் என்னுடைய ஆதித்யகுருஜி அஸ்ட்ராலஜர் குரூப்லேயே பார்க்குறேன். ஒரு கிட்டத்தட்ட எழுதுகிற பாதி பேர் என்ன மாதிரி தான் எழுதுறீங்க. இந்த இப்போ நீங்கள் எழுதுன மாதிரி அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன், இதனை நான் அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன்றது என்னுடைய வார்த்தை. அது என்னை அறியாமலே என்னை படிக்கின்ற, என்னை சுவாசமாக கொண்டிருக்கின்ற உங்களை போன்றவருக்கு வருகிறது. அதில் வந்து எனக்கு பெருமை தான். இருந்தாலும் தனித்துவமாக எழுத கற்றுக்கிறது ஒரு அமைப்பு. உதாரணமாக, ரிஷப மற்றும் சிம்ம லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் ராசியை குறு பார்ப்பதை கூட அவரது குருதசை மரணத்துக்கு ஒரு காரணியாகிறது. மிக தப்பு மணிகண்டன். அனுபவம் இல்லை என்பதை மிக தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறீங்க. ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, மேலேயே கொடுத்துட்டீங்க. சுபத்துவ சூட்சுமோல எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்கயான்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வரியிலேயே உங்களுக்கு இன்னும் சுபத்துவ சூட்சுமோலுவை பற்றி புரியவில்லைங்கிறத நிரூபிக்கிறீங்க. அநேக ஜாதகங்களில் பார்த்துக்கிறீங்க. சில பேர் வந்து நான் கமெண்ட்டை படிக்க மாட்டேனான்னு கூட போடுறீங்க, அதான் உண்மை. ஒரு குரு ஆயிட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கும் தெரியுதுங்கய்யா. அதை ஹவு டு எக்ஸ்போஸ், நீங்கள் செல்லிக் கொடுத்தது எனக்கும் புரியுது, அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காகவே கமெண்ட் போடுறீங்க நிறைய பேர். அதையே நான் படிக்கிறேன். நிறைய நேரமின்மையாக இருந்தாலும் நிறைய விஷயங்களில் நான் வந்து கமெண்ட்டை ஓரளவுக்கு படிப்பேன். அதுவும் இப்போ ஒரு 4-5 நாளாக வீட்டில் இருக்கிறது பழசு எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஃபேஸ்புக்கில் பழசு எல்லாத்தையுமே போட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆகவே இங்கே பாருங்கள், போக போகத்தான் அனுபவத்தில் தான் வரும். இப்போ நீங்கள் சொன்னது பாருங்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டீங்க, ரிஷபம் மற்றும் சிம்ம லக்னத்திற்கு குரு பார்த்தது அவருடைய ஆயுள் பங்கத்திற்கு ஒரு காரணம்னு கொண்டு வந்துட்டீங்க. மிக மிக முக்கியமான ஒரு தவறு, அதை நான் இப்போ விளக்கிறேன், இருங்க. அவரது லக்னமும் ராசியும் தாங்களின் சுபத்துவம் மற்றும் சூட்சுமாவில் தேறிப்படி காரகத்துவத்தின் மிக உயர்ந்த சுபத்துவத்தை அடைந்தாலும் ஆதிபத்திய பாபத்துவம் அடைந்ததாக கருதுகிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் தலைகளாக புரிஞ்சு வச்சிட்டீங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு மிக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், அதை இப்போ கொண்டு வரேன். எனில் அப்படியே
காரகத்துவத்தின் சுபத்துவத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டாலும் ஆதிபத்திய சுபத்துவம் என்று ஒன்று உள்ளது என்றே கதை உண்மைதானே. இப்ப கூட ஒரு வீடியோல சொன்னனே, காரகத்துவ சுபத்துவம் ஆதிபத்திய சுபத்துவம் இருக்கே. பார்வை விஷயத்துல சொல்லும் போது அது சொன்னனே, ஒரு கிரகத்தின் சேர்க்கை காரகத்துவ ஆதிபத்தியம், அந்த கிரகத்தின் பார்வை ஆதிபத்திய சுபத்துவம் அப்படின்றத சொன்னனே. அப்ப காரகத்துவ இதை கேட்கிற மற்றவர்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தலாம். இங்கே இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் ஒரு உயர்நிலை கேள்வியை கேட்கிறார். ஆதிபத்தியம் காரகத்துவத்தில் உள்ள சில விஷயங்களை, உயர்நிலை புரிதல்களை புரிந்து கொள்ளாததினால் வருகின்ற விஷயம். பிகின்னருக்கு இப்போ நான் பிகின்னர்ஸுக்கு நான் சொல்ல போகின்ற விஷயமும் இவர் மணிகண்டன் கேட்டிருக்கின்ற கேள்விகளும் சில குழப்பம் வரும். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி மெதுவாக நிதானமாக பொறுமையாக இந்த ஆதிபத்திய காரகத்துவ வித்தியாசங்களை விளக்குறேன். மணிகண்டன் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. ஆரம்பத்திலே சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடுறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கின்றவர்கள், உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க அடுத்தடுத்த ஜாதகங்களை பார்ப்பதன் மூலமாக நான் குறிப்பிடுகின்ற சில சுபத்துவ சூட்சும அளவுக்கு உதாரணமான ஜாதகங்களை மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணுற மூலமாகத்தான் இந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ நான் அந்த இந்த வீடியோ நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இப்போது நடந்து வருகின்ற இப்போது தொடர்ந்து வந்துகின்றது புதுசாக இப்போ நான் எழுதலை. மாலை மலரில் தற்போது வந்து கொண்டிருப்பது உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகள். இது ஏற்கனவே வேற இதில் வந்துடுச்சு. அப்போ இன்னும் ஒரு 10-12 வாரம் இது தொடரும். இந்த 10-12 வாரம் மாலை மலரில் இது முடிஞ்ச உடனே புத்தம் புதியதாக சுபத்துவ சூட்சுமவளு அப்படிங்கிற தலைப்பில் வார வாரம் புது கட்டுரைகள் எழுதப் போகிறேன். அப்போது மணிகண்டன் உங்களை போன்ற இந்த உண்மையான ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய தீனியாக அது அமையும். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். காரகத்துவத்தின் சுபத்துவத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டாலும் ஆதிபத்திய சுபத்துவம் என்று ஒன்று உள்ளது அப்படின்னு கருதுகிறேன். நான் இதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தான் கவனிக்கல. பார்வை வந்து ஆதிபத்திய சுபத்துவத்தை குறிக்கும். ஆதிபத்தியம் என்பது என்ன? வீடு. காரகத்துவம் என்பது என்ன? கிரகம். ஒரு கிரகத்தின் செயல்பாடுகள், ஒரு கிரகத்தின் செயல்பாடுகள் காரகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டின் செயல்பாடுகள் ஆதிபத்தியம்னு சொல்லப்படுகிறது. இப்போ கூட யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, சுபத்துவம் இப்போ கூட என்ன கேட்டாரு, சுபத்துவத்தில் கிரக சேர்க்கை முக்கியமா பார்வை முக்கியமான்னு கேட்டாரு. அப்போ வந்து சேர்க்கை தான் கிரகத்திற்கு முக்கியம், பார்வை வீட்டிற்கு முக்கியம்னு பதில் சொன்னேன் இல்லையா. அப்போ அது எதை குறிக்குது? இந்த ஆதிபத்தியம் காரகத்துவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தீர்களே, ஆனால் இப்போது நான் சொன்ன பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அந்த பதில் எந்த ஒரு அமைப்பில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆகவே மணிகண்டன் 26 வயது மணிகண்டன் உள்ளது எனில் அதை பற்றி விளக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சுபத்துவத்தில் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள், அதில் வந்து 8ஆம் அதிபதி சில நிலைகளில் ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை சாதகமற்ற வேறு விதமான பலன்களை தரும்னு நான் சொல்கிறது இதில் தான். ஆனால் அதற்காக 8ஆம் வீட்டை குரு பார்த்தால் ஆயுள் இல்லைன்னு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் குழம்பிடக்கூடாது. ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி குரு, குரு பார்வை அப்படின்ற ஒரு உலகத்தமிழ் மகாசபை ஜோதிட பயிற்சி மையத்தில் குரு பார்வை குரு 6-8-12 மறையலாமான ஒரு கிளாஸ் எடுத்தேன் பாருங்கள். அந்த கிளாஸில் இந்த ரிஷப லக்னத்தை போட்டே சொல்லியிருக்கிறேன். அப்போ குரு பார்வை ரிஷப லக்னம் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த குரு ஆயுளை பங்கப்படுத்துவார்னு சொல்கிறீங்க. தப்பு. இங்கே தான் நீங்கள் அந்த சுபத்துவ ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலேன்னு சொல்கிறேன் புரிஞ்சிக்கலன்றது இது தெளிவாக தெரிகிறது. என்னென்னா, எந்த ஒரு நிலையிலும் சுபகிரகம் தான் பார்க்கும் வீட்டை வலுப்படுத்தவே செய்யும். தான் பங்கப்படாமல் இருக்கும் வகையில் தன்னுடைய படிநிலைக்கேற்ப எந்த ஒரு இடத்திலும் ஒரு சுபகிரகம் நிச்சயமாக தன்னுடைய வீட்டை வலிமைப்படுத்தியே ஆகும். அதே போல எந்த ஒரு நிலையிலும் பங்கப்படாத சுபத்துவமடையாத ஒரு பாபகிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டை நாசப்படுத்தியே ஆகும், பங்கப்படுத்தியே ஆகும். இதுதான் ஆதிபத்திய விஷயங்கள். இப்போ நீங்கள் ஜெயலலிதா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ஜெயலலிதா விஷயத்தில் சிம்மத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சிம்மராசி ஜெயலலிதா, ஜெயலலிதா அவருக்கு சிம்மராசி, அவருக்கு 8ஆம் அதிபதியாகிய குரு ராசியை பார்த்ததால், லக்னத்தை பார்த்ததால் அவர் ஆயுள் பங்கம் இல்லவே இல்லைங்க. அங்கே ஜெயலலிதாவின் ஜாதகப்படி 2ஆம் வீட்டில் பாபத்துவமாக, அதாவது அந்த இதிலே சில டிகிரி கணக்குகள் இருக்கின்றன, 2ஆம் வீட்டில் பாபத்துவமாக இருந்த சனியின் பார்வை அவருடைய லக்னத்திற்கு 8ஆம் வீட்டை பார்த்ததுனால தான் அவருக்கு ஆயுள் போச்சு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு உண்மை. அப்போ கூட என்ன அஷ்டமாதிபதி எந்த புக்தியில் போச்சு, அதை யோசனை பண்ணிங்களா? குருதச சனிபக்தியில் தானே
ஆக ஒரு எந்த ஒரு மேம்போக்கா நினைக்கின்ற ஒரு நல்ல அருமையான ஒரு அமைப்பு வந்து எப்படி அதை விடுறீங்க? இப்பதானே இந்த விஷயம் சொன்னேன், தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற சுபகிரகம், தான் வீட்டை தானே பார்க்கின்ற சுபகிரகம் எந்த வீடா இருந்தாலும் வலுத்து வலுப்பு வலுக்கும். உதாரணமாக கடக லக்னத்திற்கு ஆறு குடையவர் இரண்டாம் வீட்டில் வந்து அவர் அதிநட்பு வீட்டில் உட்காந்து ஆறாம் வீட்டை பார்த்தா கடன் நோய் எதிரியை கொடுத்தான் செய்வார். பாரம்பரிய ஜோதிடத்தில் புரிஞ்சிக்காத சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடனும் வராது நோயும் வராதுன்னுவார். குரு திசை வந்த உடனே முதல் ஆறு வருஷம் இப்போ எட்டு வருஷம் பின்னி பிணைஞ்சு எடுப்பார் கடன் நோய் எதிரியை. ஆக புரிந்து கொள்வதில் உள்ள தவறு, சுபத்துவம்ல சுபத்துவத்தில் ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிந்து கொள்வதில் உள்ள தவறு தான். கொஞ்சம் மைனூட்டாக உள்ளே போகிறீங்க, ஆனால் அந்த புரிஞ்சுக்கிறதுல உள்ள இதை வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஜெயலலிதாவின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் எட்டாம் வீட்டின் அதிபதியாக சனி இருந்து அவரே ஆயுள் காரகனாக இருந்து சுபத்துவமின்றி டிகிரி வைஸ் பாபத்துவமும் ஆகி அவர் அவருடைய எட்டாம் வீட்டை பார்த்ததுனால தான் கண்டிப்பாக அவர் வந்து இதாக இருந்தார்னா அற்பாயுள்ள இறந்தார். இன்னொன்று, இங்கே இரண்டாம் வீட்டின் இன்னொன்று பாருங்களேன், ரெண்டாம் வீட்டில் பாபத்துவமான கிரகம் இருந்தால் அவர் பணக்காரர் இல்லைன்னு ஒரு விதி. அப்போ தன நாசம்ன்றது ஒரு விதி. எப்போ தன நாசம்? அந்த திசையில் தான். ரெண்டாம் வீட்டில் ஒரு பாபகிரகம் இருந்தால் தன நாசம், சனி இருக்கக்கூடாது, ரெண்டில் சனி பாபத்துவமாக இருக்கக்கூடாது. அப்போ ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து பணக்காரியாகத்தானே இருந்தார்கள், எல்லா நிலை பணக்காரியாக தானே இருந்தாங்க, அதையும் யோசிக்கணும்ல, அவங்க வந்து ஒன்றும் கஷ்டப்படலையே எல்லா. அப்போ வந்து அவருடைய தன நாசம் என்பது அவருடைய சனி திசை வந்திருந்தால் நடந்திருக்கும். சனி திசை, அவருக்கு சனி திசை வரல, ஏன்னா அவர் யோக பிறவி, அதனால் அவர் குரு திசையிலே இறந்துட்டார். இங்கே நீங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதினு எடுத்தது மிகப்பெரிய தவறு. அப்போ ரெண்டாம் வீட்டில் சனி இருந்து அவர் வந்து பணக்காரியாகத்தானே இருந்தார். சரி, இங்கே தான் மறுபடியும் வருவேன், பாவகம் ஆதிபத்தியம், அதாவது காரகம் ஆதிபத்தியம் அதிபதி எல்லாத்தையும் ஒரு 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 பாவகம், அதாவது ஒரு வீடு, ஒரு ஆதிபத்தியம், ஒரு கிரகம், அந்த அதிபதி எதுவாக இருந்தாலும் ஒரு 33 அல்லது 25 100 மார்க்கை பிரிச்சுக்கங்கன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே ஒரு உதாரணத்திற்காக ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தையே வந்து நிச்சயமாக ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக என்ன ஒன்று எடுத்துக்குவோம், ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தும் ஜெயலலிதா அவர்கள் எப்படி பணக்காரியாக இருந்தார், அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை தானே கிடைச்சது. நான் இப்போ சொல்லிட்டேன், ரெண்டாம் வீட்டில் இருந்து சனி இருந்ததுனால தான் எட்டாம் வீட்டில் அவர் வந்து ஆயுள் பங்கம் ஏற்பட்டது. குருதசை சனி புக்தியில், பாதகாதிபதி திசை அட்டமாதிபதி புக்தியில் அவர் வந்து மரணத்தை தழுவினார். ஏற்கனவே நிறைய பேருக்கு அது வந்து கன்ஃபார்மாகவே தெரியும். அப்போ எப்படி பணக்காரியாக இருந்தார், அவருடைய பண நிலைமைகள் சனி திசை வந்திருந்தால் சரிந்திருக்கும். இரண்டாவதாக, சனி திசை எப்போ சனி புக்தி எப்போதெல்லாம் வந்ததோ அப்போதெல்லாம் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறார். ரெண்டாவது, ஒரு அமைப்பு கெட்டால் அதை அது சம்பந்தப்பட்ட இன்னொரு அமைப்பு பூரண சுபத்துவமாக இருக்கும்போது அந்த அமைப்பு கெடாது. அதுக்கு தான் வந்து ஒரு பாவகத்தோடு செவ்வாய் சனி ராகு போன்ற மூன்று கிரகங்களும் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நடத்தும் போது மட்டுமே அந்த பாவகம் கெடும்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் வந்து லக்னம் செவ்வாசனி ராகு சேர்ந்து போச்சு, பாபத்துவம் அடைஞ்சு போச்சு, நீங்கள் உடம்பு மனசு நல்லா இல்லை. இப்போ ரெண்டாம் இடம் செவ்வாசனி ராகு அடைஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது. இப்போ இரண்டில் செவ்வாய் இருந்ததை நிவர்த்தி செய்த அமைப்பு எது? அவர் ஏன் பணக்காரியாக இருந்தார், அவர் ஏன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார், அவருக்கு பணம் ஏன் தேவை இல்லாமல் இருந்தது அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன் பூரண சந்திரனாகி குருவின் பார்வையில் இருந்தார் தான் பாயிண்ட். எங்கே இப்பதான் நீங்க சுபத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு அதிபதி அதிகமான சுபத்துவத்தில் அவரே அங்கே 60-70 மார்க், எந்த ஒரு நிலையிலும் ஒரு பாவகத்திற்கு ஒரு ஜாதகத்திற்கு 60-70 மார்க்கே போருங்க. அதாவது 120 வயசு வரைக்கும் நம்முடைய ஆயுள் இருக்குது. 120 வயசு வரைக்கும் நம்ம ஆயுள் இருக்குன்னா நாம் 60-50 மார்க் வாங்கினா நம்ம 60 வயசு வரைக்கும் இருப்போம்னு அர்த்தம். இதை புரிஞ்சிக்க முடியுதா பாருங்க. நம்முடைய ஆயுள் 120, நம்முடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவகம் 50 மார்க் வாங்கியிருந்தா நாம் 60 வயசு வரைக்கும் இருப்போம். 60-70 மார்க் வயசு வாங்கியிருந்தோம்னா அல்லது 75 மார்க் வாங்கியிருந்தோம்னா நிச்சயமாக 90 வயசு வரைக்கும் இருப்புமே. இந்த படிநிலையை பேசிக்க பாரம்பரிய ஜோதிடத்தில் தயவுசெய்து ஒவ்வொரு பாவகத்திற்கும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாவகம் அல்லது ஒரு விஷயம் 120 மார்க் வாங்கினா மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு, மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு 120 மார்க். இந்த 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 ஈக்குவலிட்டியை தான் நீங்கள் சுபத்துவத்தின் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த படிநிலையைத்தான் நீங்கள் எல்லா பாவகத்திற்கும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஆயுளை சொல்லுகிறேன். ஆயுள் 120 வருஷம், ஒரு ஜாதகர் 100 மார்க் வாங்கியிருந்தால்
அனைத்துமே சரியாக இருந்தால், எட்டாம் அதிபதி லக்னம் கேட்கணும், இதையும் எழுதியிருக்கிறேன், எல்லாமே சரியாக இருந்தால் அவர் வந்து 120 மார்க் வாங்கும், 120 வயசு வரை வாழ்வார். 75% மட்டும் வாங்கியிருந்தால் 90 வயசு வாழ்வார். நம்ம எல்லாருமே 90 வயசு தானே இருக்கிறோம், 80-90 வயசோடு இருக்கிறோம் இல்லையா. அப்போது 75% வாங்கியிருந்தால் போதுன்றதை சுபத்துவத்தின் தத்துவத்தின் வழியாக நீங்கள் புரிந்து கொண்டு இங்கே ஜெயலலிதாவின் 2வது சனியை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காரகன் தனகாரகன், தனாதிபதி சந்திரன், தனகாரகன் குரு, குரு மூல திரிகோண வலுவில் அருமையாக இருக்கிறார். தனாதிபதி பௌர்ணமி நிலையில அந்த தனகாரகனுடைய பார்வையை வாங்கி அவருக்கு பிடித்த நண்பருடைய வீட்டில், சூரியனோட வீட்டில் செவ்வாய் நினைவோடு மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். அங்கே சனி 2 இருப்பது மட்டுமே குறை. அப்ப அந்த 100% மார்க்குக்கு 75% மார்க்க சனி எடுத்துக்கிட்டார். புரியுதா பாருங்க. அப்ப அந்த 2 வீட்டில் சனி இருந்த தோஷம், சனி இருந்த குறை உங்களுக்கு தன காரகனும் தனாதிபதியும் பூரண சுபத்துவமானதுனால நிவர்த்தி ஆயிடுச்சு. அந்த 75% மார்க்கே அந்தமா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர தன்மையை, ஒரு சொகுசு தன்மையை அடைவதற்கு சரியாக இருந்தது. இந்த கணக்கை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுடைய ஜாதகத்தில் அப்படியே பொருத்தி பாருங்க, எல்லா விஷயங்களையும் பொருத்தி பாருங்க. எந்த பாவகம் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதோ அந்த பாவகத்திற்கு 75 மார்க் வாங்கினாலே போறோங்க. நீங்க எல்லாருமே சுபத்துவத்தின் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் எடுக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதிக சுபத்துவம் உள்ள ஒரு இதற்கு எதற்கு நிவர்த்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம 2 சனி இருக்கு அப்போ இவர் வந்து பணக்காரர் இல்லை. எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். பாரம்பரிய விஷயத்தில் காரகம், ஆதிபத்தியம், காரகாதிபதி, அந்த வீட்டின் அதிபதி, அத்தனை விஷயங்களையும் பொருத்தி அந்த சுபத்துவ படிநிலைகளை எப்படி வருது அப்படிங்கிறது. இப்போ வந்து உதாரணமாக 5வது அதிபதினு வந்துடுவோம். 5வது அதிபதினு வந்துட்டா என்ன சொல்கிறேன், 5வது அதிபதி அந்த இடம் 100% மார்க் வாங்கியிருந்தேன்னா வத வத வதன்னு புள்ள உங்களுக்கு, அல்லது ஆண் குழந்தைகள் நிச்சயமாக உண்டு. அப்போ 2 குழந்தைகள் ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு 5வது அதிபதி கெட்டு விட்டாரா, உதாரணமாக மிதனலக்னம் சுக்கிரன் கெட்டு விட்டாரா. அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம், காரகாதிபதியாகி குருவை பார்க்க போகிறோம், 5வது வீட்டை பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வீடு காரகம் ஆதிபத்தியம் அத்தனையும் 100% எல்லா நிலைகளிலும் பொருந்துறது இறை நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த ஒரு நிலையிலும் வேத ஜோதிட பாரம்பரிய ஜோதிட விதிகளின்படி எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு பாவகமும் 100% மார்க் வாங்கவே முடியாது. அப்போ இந்த 3 விஷயங்களில் சுற்றி சுற்றி வர்றோம் இல்லையா, பாவகம் அதாவது கிரகம், காரகம், அந்த வீடு, அந்த 3 விஷயங்கள் சுற்றி வர முடியாது. 33 மார்க்கு, சில நிலைகளில் 4 விஷயங்கள் வரும். 4 25 மார்க்கா 3 33 மார்க்கா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை எடுத்ததன் மூலமாக வந்து அதில் ஒரு 30 மார்க் குறைஞ்சா கூட அந்த 30 மார்க் குறைஞ்சவனே, அதாவது இவ்வளவு தூரம் சுற்றி ஏன் வருவானே, எந்த ஒரு விஷயத்திலையும் 75 மார்க் எடுக்கிறவன் பெரிய ஆளுங்க, 100% மார்க் யாராலும் எடுக்க முடியாது. அப்போ அதான் அப்படித்தான் வந்து நீங்கள் சுபத்துவத்தின் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கணும். மணிகண்டன் இப்போது நான் சொல்லிக் கொடுத்த எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சிருக்கிறேன். இப்போது நான் சொன்னதை போல் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் சிம்மராசிக்கு அதிபதியான 8வது அதிபதி ராசியை பார்த்ததால் அவர் அப்பா இல்லை இறந்தார் அப்படின்னு எடுத்தீங்க, அது நிச்சயமாக கிடையாது. இந்த அமைப்பின்படி 2வது வீட்டில் சனி அமர்ந்து அந்த சஷ்டாஷ்டக அமைப்புன்னு ஒன்று சொல்லுவேன், 6-8ன்றதே வரக்கூடாது. உதாரணம் இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு இல்லைன்னா கூட அவர் இறந்துருக்க மாட்டார். அதாவது குருவின் திசையில் சனியின் புத்தி, குருவும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாங்க, அந்த ஆயுள் காரகனாகிய சனி பாபத்துவம் அடைந்ததும் சந்திரனுடைய வீட்டில் பாபத்துவம், ஆயினும் அவர் பூரண சந்திரனின் வீட்டில் சுபத்துவம். இந்த ஆயினும் இஃப் பட்டுக்கு தான் நீங்கள் வந்துடணும். 2 சஷ்டாஷ்டக நிலைமை இந்த வீட்டில். அப்போ 68 வரைக்கும் எப்படி இருந்தார், உடனே அப்படியே வந்துடணும். முழுக்க முழுக்க பாபத்துவமாக இருந்தால் இன்னும் ஆயுள் குறைந்திருக்கும். பௌர்ணமி சந்திரனின் வீட்டிலிருந்து அவர் 8வது வீட்டை பார்த்ததுனால தான் அந்த 68 வயசாவது ஆயுள். நுணுக்கமாக உள்ளே போனீங்கன்னா நான் சொல்வது சொன்னது அத்தனையுமே உங்களுக்கு மிகச்சரியாக இருக்கும்.